ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் தமிழ் ஆரம்பிச்சு இந்த வீடியோ தான் பார்க்க போறோம். Redmi மொபைலுக்கு Android 11 அப்டேட் வர போகுது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதிய நண்பரா இருந்தா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டு பார்த்துக்கிற பெல் ஐகான் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணினா நான் போற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் இருக்கும். இது மட்டும் இல்லாம டெக் அப்டேட்ஸ், மொபைல் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஜியோ போன் ஹாட்ஸ்பாட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா பிளேலிஸ்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, Android 11 அப்டேட் என்ன மொபைல்கெலாம் வருது அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குங்கிறத. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட மனக்குமுறல்கள் இதில் சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாங்கின மொபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டாவது வந்திருக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மொபைல் வாங்கினீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன மொபைல்ஸ், அந்த மொபைல்லாம் என்னென்ன ஆண்ட்ராய்ட் அப்டேட்டில் வந்தது வாங்கினப்போ மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் 7 வந்துருச்சுன்னா இப்போ அவங்க ஒரு 2 ஆண்ட்ராய்ட் அப்டேட்டாவது கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் 7 வந்து உங்களுக்கு உங்களோட மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் லைனில் இருக்கும். இது ஆண்ட்ராய்ட் லைட் வந்துச்சுன்னா ஆண்ட்ராய்ட் 10 இருக்கணும். இது ஆண்ட்ராய்ட் 9 வந்துச்சுன்னா இன்னொரு ஒரு 10 and 11 வரும். ஆண்ட்ராய்ட் 10 வந்துச்சுன்னா ஆண்ட்ராய்ட் 9 10 வந்துச்சுன்னா இப்போ அந்த அப்டேட் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்த மொபைல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதோட காலி, அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு முன்னக்குள்ளே மட்டும்தான் அப்டேட் தராங்க இந்த மொபைல் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் என்ன ஒரு இது விஷயம் நான் சொல்ல போகிறேன், அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். கொஞ்சம் ஓல்டு மாடல் மொபைல்ஸ்னு சொல்ல முடியாது. இவங்க எம்ஐஓஐ வந்து 12 வந்து பப்ளிஷ் பண்ணப்போ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 வருடங்களுக்கு முன்பு லான்ச் பண்ண மொபைல்ஸ் அதுங்களுக்கும் வந்து எம்ஐஓஐ 12 அப்டேட் தருவோம், அந்த மொபைலுக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் குறிப்பிட்டு ஒரு 2-3 மொபைலுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மொபைலுக்கு வந்து எம்ஐஓஐ 12 அப்டேட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மொபைல்னா, ரெட்மி Y3 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனது, ரெட்மி 7 ரீசெண்டாக லான்ச் ஆனது, அதுக்கப்புறம் ரெட்மி 6A 6, இந்த 4 மொபைல்ஸ்க்கும் எம்ஐஓஐ 12 கிடைக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, எம்ஐஓஐ 12 அப்டேட் பண்ணால் அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்கும், ரொம்ப லேகியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுவும் ஒரு விதத்தில் ஒரு 10% அது உண்மை. ஏன்னா அது எம்ஐஒய் 12 அப்டேட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 GB ரேம்லாம் அந்த மொபைலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதோட 16 GB தான் இருக்கும். அதில் ஒரு நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆச்சுன்னா மினிமம் அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டு இந்த எம்ஐஒய் அப்டேட் ஆனிச்சுன்னா அதே ஒரு 12 GB பிடிச்சிக்கும். ஒரு 16 GB ஸ்டோரேஜாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இருக்கிறது ஒரு 4-5 GB தான் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம், இருந்தாலும் அதுக்கு தரலாம். ஆனால் அவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாலும் வேறு வழியில் அதிலே லேக் அண்ட் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆச்சுனாலும் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைன்னு சொன்னது இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், ஆனால் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது ஒரு இதாக தான் இருக்குது. ஓகே, இந்த 4 டிவைஸஸ்க்கு எம்ஐஒய் 12 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஒரு அப்டேட் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்ட் 11 வரப்போகுது, என்னென்ன டிவைஸ் லிஸ்ட்டை ஃபுல்லாக வந்து கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக என்னென்ன டிவைஸுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன எம்ஐஓஐ வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ரோல் அவுட்லாம் பண்ணிட்டாங்க, செகண்ட் ரோல் அவுட்டும் ஆகிட்டு இருக்குது, இன்னும் ஒரு சில டிவைசஸ்லாம் வரல. எம்ஐஓஐ 12 என்னென்ன மொபைலுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெட்மி 9 பவர் மொபைலுக்கான ஒரு வந்து ஸ்பெக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.